அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம துரையம்மா சேனலில் அடிக்கிற வயலுக்கு நல்ல சில்லுன்னு ஒரு விசிட் போடணும். குட்டீஸும் இருக்கணும், பெரியவங்களும் இருக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கணும்ப்பா அப்படிங்கிறவங்களுக்கு நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தமிழ்நாட்டில் இருக்கிற பிளேசஸ்ஸு சொல்லலாம். நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன். நான் எங்கே விசிட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தாங்க எங்களுக்கு சொல்லணும். சிறுவாணி தண்ணியெல்லாம் குடிக்கிறீங்க, ஜம்முன்னு இருக்கீங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்க. இண்டஸ்ட்ரியல் பிளேஸுக்கு, இண்டஸ்ட்ரியல் பிளேஸு நேச்சுரல் பிளேஸுக்கு, நேச்சுரல் பிளேஸு ஜாலியாக ஈஷா போய் ஒரு யோகாவை செஞ்சுட்டு அப்படியே மேலே மலையெல்லாம் ஏறிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு, அதுவும் பத்திலனா மேட்டுப்பாளையம் போகலாம். மேட்டுப்பாளையத்துலேருந்து மேலே நம் மலைகளின் அரசி ஊட்டி இருக்காங்க. ஊட்டியில் ஒரு நாள் ஸ்டேவை போட்டு என்ஜாய் பண்ணலாம். இல்லை இல்லை, நான் கொஞ்சம் ஈரோடு பக்கம் சேலம் பக்கம் இருக்கேன்ப்பா அப்படிங்கிறீங்களா? உங்களுக்கு இன்னும் பக்கத்துலேயே இருக்குது ஏழைகளின் ஊட்டின்னு சொல்கிற ஏற்காடு மலை. அங்கே போனால் என்னென்ன, ரோஸ் கார்டன் இருக்குது, லேக் வியூ இருக்குது, போட்டிங் இருக்குது. அதுவும் இப்போலாம் வந்து ரீசன்ட் டேஸில் கேம்ஸ் நிறையா வந்துச்சு. அப்போ ஏற்காடில் ஒரு ஸ்டேவை போட்டு என்ஜாய் பண்ணிடலாம். நான் இங்கெல்லாம் இல்லை, திண்டுக்கல் பழனி நான் தாராபுரம் பக்கம் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் என்னங்க கவலை, போய் முருகருக்கு பழனியில் ஒரு சல்யூட்டை போட்டுட்டு அப்படியே மேலே ஏறினா கொடைக்கானல் இருக்குது. போய் கண்மணி பாட்டு பாடிட்டு குணா கேவ்ஸை பார்க்கலாம். நல்லா ஹில்ஸு, செம கூலிங்காக இருக்குது, மரமெல்லாம் இருந்து வியூ நிறையா இருக்குது, சில்வர் ராக் வியூ என்ஜாய் பண்ணலாமே. சுற்றி சுற்றி இத்தனை இருக்கேன், இல்லை நான் நாமக்கல் பக்கம் இந்த பக்கமாக இருக்கேன்ப்பா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொல்லிமலை இருக்கே, கொல்லிமலையில் போய் என்ஜாய் பண்ணலாம். நமக்கு என்னங்க பக்கத்தில் ஹில்ஸுக்கு பஞ்சமே இல்லை. நம்மளாம் வந்து ஃபாரின் போனால் தான் என்ஜாய் பண்ண முடியும், கோவா போனால் தான் என்ஜாய் பண்ண முடியுங்கிறது தப்பு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஊரில் இத்தனை இருக்குது, நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் காமிக்கணும். இதெல்லாம் நான் காமிச்சிட்டேன், இருந்தாலும் என் குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது காமிக்கணுங்கிறவங்க நீங்கள் சென்னை பக்கத்தில் இருக்கீங்களா, மகாபலிபுரம் போங்க. அந்த ஏன்ஷியன் பிளேசஸை குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுங்க. வேறு என்னப்பா இருக்குது காமிக்கிறதுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கன்னியாகுமரி போகலாம். கன்னியாகுமரியில் சன்ரைஸ் சன்செட்டை இயற்கையை முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அங்கே நம்ம திருவள்ளுவர் 133 அடியில் நமக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கார். அவருக்கு ஒரு விசிட்டை போடலாம். விவேகானந்தர் ராக்கு கூட்டிகிட்டு போகலாம். இதெல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரியான விஷயங்களும் குழந்தைங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா, ராமேஸ்வரம் போங்க, அந்த பாம்பன் பாலத்தோட ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கள், ராமேஸ்வரம் கோயிலுக்கு ஒரு விசிட்டை போடுங்க, கடலில் குளிக்கலாம், பீச் இருக்குது, பக்கத்துலேயே ஒரு ஜீப்பை ரெண்ட்டுக்கு பிடிச்சி தனுஷ்கோடிக்கு போனீங்கன்னா அழிஞ்சா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு செதஞ்சு அந்த ஊரை காமிங்க. அங்கே அவங்கெல்லாம் கடல்லேருந்து எடுத்து சிப்பியும் சங்கிலியும் செய்கிற ஆர்னமெண்ட்ஸ் நிறையா இருக்குது, வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் இருக்குது, கண்ணாடி அது மாதிரிலாம் அழகாக செஞ்சு வைக்கிறாங்க. அந்த கைவினை பொருட்கள்லாம் வாங்கி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அங்கேயே நல்லா மீனெல்லாம் சாப்பிட்டு ருசித்து பாருங்கள். அந்த மீனவரோட லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படியே ராமேஸ்வரம்லாம் போயாச்சு, கன்னியாகுமரி போயாச்சு, மகாபலிபுரம் போயாச்சு, வைல்ட் லைஃப் பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும் இல்லைப்பா அப்படிங்கிறவங்களுக்கு முதுமலை இருக்குல்ல வைல்ட் லைஃப் சான்ச்சுவரிக்கு, அங்கே போகலாம். எலஃபண்ட்ஸ் எல்லாம் காமிக்கலாமே. அமராவதி முதல பண்ணைக்கு போகலாம் நீங்கள், பொள்ளாச்சி போகலாம். எத்தனை இருக்குது நம்ம ஊர்லேயே, இத்தனை பிளேசஸ் நிறையா இருக்குது. ஸோ எப்போ எங்கே ட்ரிப்பு பிளான் பண்ணாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பிளான் பண்ணணும்னா கூகுளில் மறக்காமல் தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை பிளேசஸையும் பார்த்து அதில் ஏதோ உங்களுக்கு ரீச்சபிளாக ஈஸியாக இருக்குதுன்னு செலக்ட் பண்ணி நம்ம ஊரில் இருக்கிற ஊரை முதல்ல நம்ம வாழ வைக்கலாம். பை பை, தேங்க்யூ.